ஹலோ வியூவர்ஸ், ஆகஸ்ட் 19th வேர்ல்டு ஹியூமனிடேரியன் டே, அதாவது உலக மனிதாபிமான நாள். இன்னைக்கு ஆகஸ்ட் 20. இந்த ரெண்டு நாளைக்கும் என்ன சம்பந்தம்னு இந்த வீடியோட லாஸ்ட்ல உங்களுக்கு புரியும். உலகத்துல 30% காடுகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல 60,000 மேல வெவ்வேறு வகையான மரங்கள் வந்து இருக்கு. இந்த மரங்கள் நம்மளுக்கு நிழல், இலை, காய், பழம், தூய்மை, எண்ணெய், விறகுன்னு மனித சமுதாயத்துக்கு பல வகைகள்ல யூஸ் ஆகுது. இந்த காடுகள் அதுல இருக்கிற மரங்களால மழையால வர வெள்ளத்தையும் மணல் அரிப்பையும் தடுக்குது. இது மட்டும் இல்லாம ஆக்சிஜன் கிளீனிங். மரங்கள் என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட கார்பன் டை ஆக்சைடை இந்த அட்மாஸ்பியர்ல இருந்து எடுத்து பியூரா கன்வெர்ட் பண்ணி பியூர் ஆக்சிஜனா கொடுக்குது. அந்த சுத்தமான காற்றை சுவாசிக்கிறதுனால நம்மளால ஹெல்த்தியான லைஃப் வாழ முடியுது. ஆனா பல காரணங்களுக்காக மரங்களை வெட்டி காடுகளை அழிக்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரோடு போட, வீடுகள் கட்டடங்கள் கட்ட, சிலர் வந்து சுயலாபத்துக்காகவும் மரங்களை வெட்டுறாங்க. இந்த மரங்கள்னா இல்லைன்னா நம்மளோட வேர்ல்டே ட்ரைலாண்ட் ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுன்னா மழை பெய்யாது, ஸோ கிரவுண்ட் வாட்டர் இருக்காது, தண்ணி கிடைக்காது, பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகிடும், நிறைய நோய்கள் வரும், வேர்ல்டு லைஃப் பாதிக்கப்படும், ஹீட்னால வந்து குளோபல் வார்மிங் வரும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக ஒரு சில நாடுகளில் பார்த்தீங்கன்னா காடுகளை காக்கவும் அதில் இருக்கிற மிருகங்களை காக்கவும் புது புது விதங்களில் முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு கிரேட் எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டோட வைல்ட் லைஃப் கிராசிங். இந்த இடத்துல அதிக மிருகங்கள் வாழ்றதுனாலையும் அதுல சில மிருகங்கள் அங்க வர வாகனங்கள்ல சிக்கி அடிபடுறதுனாலையும் இந்த பிரிட்ஜ அந்த கவர்மெண்டே கட்டியிருக்காங்க. இந்த மாதிரி பல நாடுகள் பல விதங்கள்ல இயற்கை காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உலகத்துல இருக்கிற டாப் 10 டிஃப்ரெண்டான மரங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிள் ஓக். இந்த மரம் இருக்கிறது பிரான்ஸ்ல. இந்த மரம் 800 பழமையானது. 1676 ஒரு மின்னல் தாக்கி இந்த மரத்துல நெருப்பு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அதை அணைச்சதுக்கு அப்புறம் மரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் ஏற்பட்டிருக்கு. டூ சர்ச்சுங்கிற ஃபாதர் இந்த மரத்தை சர்ச்சா மாத்திருக்காரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த மரம் ஃபேமஸான சர்ச்சா இருக்கு. பாப் பிரிசன். இந்த மரம் இருக்கிறது ஆஸ்திரேலியாவில். 1890 இந்த மரத்துக்குள்ளார ஒரு ஆதிவாசி குடும்பத்தோட வாழ்ந்து இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த மரத்தை இப்போ வரைக்கும் ஆஸ்திரேலியன் கவர்மெண்டே பராமரிக்கிறாங்க. சர்க்கஸ் ட்ரீ. இந்த மரம் இயற்கையா உருவானது இல்ல. கலிபோர்னியால இருந்த அலெக்ஸ் எர்லான்சன்ங்கிறவரு ஒரு மரத்தை இன்னொரு மரத்தோட ஜாயின் பண்ணி வளர்த்து 1947 சர்க்கஸ் ட்ரீன்னு இந்த இடத்த ஓபன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மைக்கேல் பான் ஃபேண்டிங்கிறவரு இந்த மொத்த இடத்தையும் வாங்கி கில்ராய் கார்டன்ங்கிற ஃபேமிலி தீம் பார்க்கா மாத்தி இப்ப வரைக்கும் வெற்றிகரமா நடத்திட்டு இருக்காரு. தி டிவி. இந்த மரம் அதிகமாக வெனின்சுலால தான் வளருது. இந்த எல்லா மரமும் வெஸ்ட் சைடில் தான் சாஞ்சி வளருது. அதிகபட்சமாக இந்த மரம் 50 வரைக்கும் வளருதாம். டிராகன் பிளட். இந்த மரம் ஓமன்ல இருக்கிற ஸ்காட்ரா ஐலாண்டில் தான் அதிகமாக வளருது. இந்த மரத்துலேருந்து வர ரெட் கலர் லிக்விடை வச்சு நிறைய மெடிசன்ஸும் வயலினுக்கு அடிக்கிற வார்னிஷும் தயாரிக்கிறாங்க. இந்த மரம் 1000 வரைக்கும் வாழும்னு சொல்கிறாங்க. அடுத்த மரம் 149 விஸ்டேரியா. இந்த மரம் இருக்கிறது ஜப்பான்ல. இந்த மரத்தோட கிளைகள் 21,000 நீளத்துக்கு வளர்ந்துருக்கு. இந்த மரத்துல பூக்குற பூக்களால இந்த மரம் பார்க்கறதுக்கு செம அழகா இருக்குமாம். இந்த மரத்தோட கிளைகள் பெருசாகிக்கிட்டே போறதுனால இந்த மரத்துக்கு கீழே கிரிப்புக்காக கம்பிகளை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மரத்தை பார்க்கறதுக்காகவே இப்ப இந்த இடம் மிகப்பெரிய டூரிஸ்ட் பிளேஸா மாறிடுச்சாம். போன்சாய். சின்னதா இருக்கிறதுனால இத பிளாஸ்டிக் மரம்னு நினைச்சிடாதீங்க. இது உண்மையான மரம் தான். இது இயற்கையா வளர்றது கிடையாது, மனிதர்களால செயற்கையா வளர்க்கறது. இதெல்லாம் 100 மரம்னா நம்ப முடியுதா? இந்த மாதிரியான மரம் வளர்க்கறது இப்போ ஒரு ஹாபியா மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நடக்கிற பிக்பாஸ் 3 கூட இந்த மரத்தை அடிக்கடி காமிக்கிறாங்க. ரெயின்போ யூக்கலிப்டஸ். இந்த மரம் பிலிப்பைன்ஸில் தான் அதிகமாக வளருது. இந்த மரத்தில் நிறைய கலர்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த மரத்தை ரெயின்போ மரம்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மரம் ஸ்பீடாகவும் வளருமாம். 1 வருஷத்துக்கு 3 வரைக்கும் வளருதாம். தி ஹைபர்ஷன். இந்த மரம் கலிபோர்னியாவில் இருக்கிற ரெட்வுட் நேஷனல் ஸ்டேட் பார்க்கில் இருக்கு. இதுதான் உலகத்திலேயே உயரமான மரம். இந்த மரத்தோட ஹைட்டு 380 லிபர்ட்டி ஆஃப் ஸ்டாச்சுவை விட 75 வந்து பெருசாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரம் 600 பழமையான மரமாம்.
ஹெர்பல் டெல்டியூல். இந்த மரம் இருக்கிறது மெக்சிகோவில். இந்த மரம் தான் உலகத்திலேயே அகலமான மரமாகவும் உலகத்திலேயே பழமையான மரமாகவும் இருக்கு. 100 வருஷம் 200 வருஷம் இல்லை, 1500 வருஷம் பழமையானது. இந்த மரத்தோட சுற்றளவு 137 ஃபீட்டு. 30 பேர் கைகோத்து நின்னாதான் இந்த மரத்தை சுற்றி நிற்க முடியுமா? இந்த மரத்தில் சிங்கத்தோட உருவம், யானையோட உருவம், மனித முகம்னு நிறைய உருவங்களும் இருக்காம். இந்த மாதிரி பல நாடுகளில் மரங்களை வெட்டாம அவங்களோட வளங்களையும் அழிக்காம காப்பாத்திக்கிட்டு வராங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பல வகைகளில் மரங்களை வெட்டினாலும் சிலர் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையை காக்க லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை நட்டுட்டு வராங்க. அதில் முக்கியமானவர் டாக்டர் பத்மஸ்ரீ விவேக் அவர்கள். இவருக்கு 2010 முன்னாள் ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் சொன்னதுனால ஆகஸ்ட் 20 இதே நாளில் கிரீன் கலாம்ங்கிற ப்ராஜெக்டை ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வராரு. 2010 டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூப்பிட்டு மரம் நடுன்னு என்ற எண்ணிக்கை சொன்னாரோ, இது வரைக்கும் 27,35,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கிறேன். தொடர்ந்து 9 வருஷமா கிரீன் கலாம் ப்ராஜெக்டை எடுத்து பண்றதுனாலையும் இப்ப வரைக்கும் 30 லட்சத்துக்கு மேல மரக்கன்றுகளை நட்டுருக்கிறதுனாலையும் டெய்லி 8 சப்போர்ட்ஸ் அண்ட் சல்யூட்ஸ் டாக்டர் பத்மஸ்ரீ விவேக் சார். நாம அடுத்த தலைமுறைக்காக சில விஷயங்களை செய்யணும். அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கிறதோ சொத்து சேர்த்து வைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம வாழ்ற இந்த பூமிய சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அவங்களுக்கு தரணும். அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும். இனி வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம், வளர்ப்போம், இயற்கையை காப்போம், மனிதம் வளரட்டும். நான் லாஸ்ட் வீடியோல உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், பழங்களின் ராணி எது, அதாவது எந்த பழம் வந்து குயின் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அதோட ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா மங்குஸ்தான். இந்த பழம் தான் குயின்ஸ் ஆஃப் ஃப்ரூட், அதாவது பழங்களின் ராணி. இந்த பழம் அதிகமா மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர்ல உற்பத்தி ஆகுது. இந்த பழம் தாய்லாண்டோட நேஷனல் ஃப்ரூட்டாவும் இருக்கு. க்வெஸ்டியன் ஆஃப் தி டே, அதாவது இன்னையோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிரிக்கெட் ஹிஸ்டரியில இதுவரைக்கும் அதிக மெய்டன் ஓவர் பவுல் பண்ண ஒரே கிரிக்கெட்டர் யாரு, அதாவது கிரிக்கெட்ல அதிக மெய்டன் ஓவர் போட்டது யாரு? இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தெரியாதவங்க வெயிட் பண்ணுங்க, இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் ரிவீல் பண்ணுவேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா கீழே இருக்க டிஸ்லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ என்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டரான வீடியோ போடுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.